கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தேனி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளார். இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பதிவுல சொல்லியிருக்கீங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குமா இல்ல? கனமழைன்றது அந்த மேற்கு மலைத்தொடர் பகுதியில் உள்ள மழை இது பண்ணிக்கலாம். நீலகிரி மாவட்டம், வால்பாறை, தேனி, தென்காசி, நம்ம ஈவன் கொடைக்கானல் கூட எடுத்துக்கலாம். ஆறு இந்த பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், பர்டிகுலராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமலை பெயிருக்கணும், கனமழை பெயிருக்கணும் வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே நமக்கு மழை பெய்யும், பட் எல்லாமே வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆங்காங்கே பெய்யுறது வந்து கொஞ்சம் அந்த 5 சென்டிமீட்டர் பெஞ்சாலுமே எல்லா இடத்துலையுமே நமக்கு பெய்யுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மழையெல்லாம் வருகின்ற நாட்களை நம்ம பார்க்கலாம். கனமழை, மிக கனமழை, அந்த ரெட் அலர்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பர்டிகுலராக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நமக்கு பொருந்தும். ஸோ எப்பயுமே அந்த அது அந்த ப்ரீ மான்சூனில் அங்கே அதிகமாக மழை பெய்யுறதை நம்ம பார்த்துருக்கோம். பட்டிக்கு இங்கே அது மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகினா கடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பெய்யும். நேற்றுக்கு திருச்செந்தூரில் பெஞ்சது, இன்றைக்கி சென்னையில் பெஞ்சது, டெல்டா பகுதிகளில் மழை பெஞ்சது, வேதாரண்யமில் மழை பெஞ்சது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆங்காங்கே பெய்யும். பட் மிக கனமழை அப்படின்றது வந்து நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மகளிர் பகுதியில் ஒட்டி உள்ள மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நெல்லையில் உள்ள பகுதிகள், மலைப்பகுதிகள், இங்கெல்லாம் வந்து அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்குறோம். மற்ற சென்னை போன்ற இடங்கள்லாம் ஆங்காங்கே நம்ம மழை பெய்யும். ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோல அந்த மேலடுக்கு சுழற்சி அடைந்து வந்து சென்னைக்கு ரொம்ப அருகே வந்து அப்படியே அங்கேயே ஒரு மையம், அந்த காட்டன் குவிப்பு கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவோம், அது லக்கிலி நம்ம மேலே வந்து நமக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் தான் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழல், மறுபடியும் அதே மாவட்டங்களில் தான் கனமழை இருக்குன்னு சொல்கிறீங்க, அது என்ன காரணம்? ஏன்னா இங்கே நமக்கு எப்படியுமே ஒரு புயலானது இங்கே உருவாக்கி அப்படி தள்ளி ஆறு ஒரு மேலடுக்கு சுழற்சி உலகம் போகும்போது அந்த காட்டன் குவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இருக்கப்படும், அது எப்பயுமே அந்த தென் பகுதிகளில் படும். ஸோ இதை நம்ம வந்து அந்த டிசம்பர் மலையோட ஒப்பிட முடியாது. பட் ஸ்டில் அந்த தென் கேரளா, கன்னியாகுமரி பகுதிகள், நெல்லை பகுதிகளில் நம்ம வந்து கொஞ்சம் அந்த கனமழை மேபி 20, 21, 22 அந்த டைம், 20, 21 நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த டைமில் எப்படி இருக்குது, எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற சர்ஜோடு சேர்ந்து வருது. ஸோ நிறைய மாய்ஸ்சர் கிடைக்குது அந்த தென் பகுதிகளில். ஸோ அதனால தான் ட்ரிவாண்ட்ரம் போன்ற பகுதிகள், ட்ரிவாண்ட்ரம், நம்ம கன்னியாகுமரி, கொல்லம், ஈவன் தென்காசி, தேனி கூட வச்சுக்கலாம், இந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து ஒரு வாட்ச் பண்ணலாம் எப்படி வந்து நமக்கு அது பேன் அவுட் ஆக போகுதுன்ட்டு. இதை நம்ம அப்படியே எடுத்த மாதிரியே நம்ம கம்ப்யூட்டர் சொல்கிற மாதிரி நம்ம பார்த்தோ பயங்கரமாக அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம சொல்லணும் ஒரு நாள்கள். ஏன்னா அது நம்ம பருவமழையில் இல்லாத ஒரு வரமழை, எப்பவுமே நம்ம ஒரு பார்த்து தான் நம்ம சொல்லணும் அது எப்படி. பட் கனமழைக்கு, மிக கனமழைக்கு இந்த பகுதிகளில் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பர்டிகுலராக அந்த 19 பத்தொம்பதுலேருந்து 21 பகுதியில் நம்ம பார்க்குறோம்.